இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் உருண்டை குழம்பு செய்ய போறேன். அதுக்கு 100 கடலை பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு கைப்பிள்ளு புழுங்க அரிசி, சோறு புங்க அரிசி, ஒரு 6 காஞ்ச மிளகாய், ஒரு 5 பூண்டு உரிச்சு வச்சிருக்கோம். இந்த காஞ்ச மிளகாயும் வெள்ளைப்பூடியும் போட்டலாம். கொஞ்சம் நல்ல சீரகம், நம்ம தேவைக்குதல சீரகம் போட்டுக்கலாம். நான் இவ்வளவு சீரகம் போட்டிருக்கேன். கடலைப்பருப்பையும் அரிசி நல்லா தட்டி நல்லா பரபரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். நம்ம தேவைக்கேற்ற கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதில் அரைக்கும் போது இந்த அளவில் அரைஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் அரையணும். நான் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் அரைக்க போனேன். நான் தண்ணி ரைட்டாக தெளிச்சு நான் அரைச்சிருக்கேன். இந்த வளர்த்து அரைச்சாச்சு. நம்ம தட்டி தனியாக அரைச்சி தனியாக பாத்திரத்தில் எடுத்துச்சாச்சு. குழம்புக்கு அரைக்கிறதுக்கு ஒரு 2 சில் தேங்காய், ஒரு 5 வெள்ளைப்பூடி, கொஞ்சம் கொஞ்சம் சீரகம் நான் அரைக்க போகிறேன். ஒரு இப்போ இது ஒரு அரை பரபரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு 100 உள்ளி போட்டு அரைச்சிடலாம். அதில் இப்போ உள்ளியும் தேங்காவும் இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சொல்லிட்டு. இப்போ நம்ம கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லாவே வெடிக்கட்டும். ஒரு 50 உள்ளி நறுக்கி வச்சிருக்கேன், அதை கடுகு வச்சுட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பொடியுள்ளி வசந்ததுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி போட்டு வசிக்கலாம். அதில் தக்காளி ஒரு தக்காளி போதும். பருப்பு அரைச்சிட்டதில் எங்கே காயப்பொடி சேர்த்துக்கலாம், எங்கே மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம், எருப்பு தந்தபடி வத்தப்பொடி போட்டுக்கலாம், கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன இமிஞ்சப்பொடி அளவுக்கு நான் புளி கரைச்சி அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் ஊற்றிடலாம். பருப்பு அரைச்ச மிளகாய் தண்ணியை கழுவி இதில் ஊற்றிக்கலாம். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கூட்டிக்கலாம். நான் இந்த அளவுக்கு கூட்டியிருக்கேன். இது நல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி இருக்க உள்ளியும் தேங்காவும் இதில் கலந்துடலாம். இப்போ நம்ம உருண்டைக்கு தாளிச்சிக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இப்போ நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கோம், அந்த உள்ளியே அதில் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப அரைச்சு வச்சிருக்க பருப்பு அதில் போட்டு நல்லா வசக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்கு, அடுப்பு அணைச்சிடலாம். இந்த அளவுக்கு நல்லா வசங்கிருக்கு பார்த்துக்குங்க. நல்லா எப்படி நல்லா கட்டியாக நல்லா வசங்கிருந்து வசங்கிருக்கு. கொஞ்சம் ஆற வச்சு குழம்புல உருட்டு உருண்டு பிடிச்சி போட்டுடலாம். இப்போ அரைச்சிருக்க தேங்காய் குழம்புல போட்டுக்கலாம். நல்லாவே குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டை போட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு எடுத்துட்டு குட்டி குட்டி உருண்டையா பிடிச்சி ஒரு தட்டில் வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசமா வைப்பாங்க. நான் இப்படி தான் வைப்பேன் வீட்டில். எப்போதும் ஒரு வாரத்துக்கு இருக்க, 10 நாளைக்கு இருக்க இந்த உருண்டை குழம்பு என் பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதுதான் வைப்பேன். இப்போ குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துட்டு உப்புக்காரம் பார்த்துக்கலாம். நான் இப்போ உப்பு பார்த்தேன், உப்பு இல்லை, சுத்தமாக இல்லை. அதனால் நான் இவ்வளோ உப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி உருண்டை குழம்பு வச்சு பாருங்கள், நல்லாவே இருக்கும். இப்போ எல்லா உண்டையும் இந்த மாதிரி பிடிச்சாச்சு. நான் குழம்புல ஒரு உருண்டை, இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு உங்கள் ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நம்ம உருண்டையை போட்டுடலாம். இந்த பாருங்க உருண்டை போட்டேன். இப்போ
அஞ்சு நிமிஷம் கம்மியான தீயில நல்லா வேகட்டும். வெந்தா நம்மளோட சூப்பரான உருண்டை குழம்பு ரெடி. இப்போ உருண்டை குழம்பு நல்லாவே வெந்துட்டு இப்போ நம்ம உருண்டை குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். உருண்டை குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட உருண்டை குழம்பு ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.